நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 27/10/2024 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நாளை ரேஷன் கடைகளுக்கு முக்கிய உத்தரவு, பொதுமக்கள் மகிழ்ச்சி. என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான சலுகைகளை பெற முடியும், இந்த அறிவிப்பு மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்டு எல்லா வீடியோ டைரெக்டாக கிடைக்கும். ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு இலவசமாக அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்களும், மலிவு விலையில் சர்க்கரை, சமையல் எண்ணெய், துவரம்பருப்பு போன்ற பொருட்களும் விநியோகம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலங்களில் கூடுதல் பொருட்கள் விநியோகம் செய்வது, நிதி உதவிகள், உதவித்தொகைகள் வழங்குவது அனைத்தும் ரேஷன் அட்டை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது 2024ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளுக்கு தமிழக அரசு சார்பில் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. தற்சமயம் தீபாவளிக்கான முன்னேற்பாடுகள் மக்கள் அனைவரும் ஈடுபட்டு வரும் நிலையில், பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தீபாவளிக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நாளை ரேஷன் கடைகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் வீடுகளிலேயே மக்கள் பண்டிகைக்கு பலகாரப் பொருட்களை செய்ய ஏதுவாக ரேஷன் பொருட்களை தீபாவளிக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமைக்கான அக்டோபர் 27ஆம் தேதி நாளை நியாய விலைக் கடைகள் செயல்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அன்றைய தினம் 24,610 முழுநேர ரேஷன் கடைகள் மற்றும் 10,164 பகுதிநேர ரேஷன் கடைகள் என மொத்தம் 34,744 ரேஷன் கடைகள் இயங்கும் எனவும், ரேஷன் கார்டுதாரர்கள் கடைகளில் பொருட்கள் வாங்கி பயன்பெறலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஞாயிறு விடுமுறை என்று ரேஷன் கடைகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதை ஈடுகட்ட மற்றொரு நாள் வேலை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை வருகிற அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அன்று கொண்டாடப்பட உள்ளதால் அன்றைய தினம் மாத இறுதி நாளாக இருப்பதாலும், அரிசி மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு தங்குதடையின்றி கிடைப்பதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27/10/2024 அன்று செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. எனவே குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்குரிய பொது விநியோக திட்ட பொருட்களை 27/10/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாளில் பணியாற்றுவதற்கு ஈடாக 16/11/2024 சனிக்கிழமை அன்று பொது விநியோக திட்ட கடைகளுக்கு விடுமுறை நாளாக இருக்கும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக அரசு இந்த ஏற்பாட்டை செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாளை ரேஷன் கடைகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும், அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்படும் என்றும், பொதுமக்கள் வந்து இந்த மாத பொருட்கள் வாங்காதவர்கள் வந்து இந்த மாதத்திற்கான பொருட்களை வந்து வாங்கிக் கொள்வதற்காக தீபாவளி பண்டிகைக்கான சிறப்பு பரிசாக இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு முது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தெரிவித்து கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. அந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். Thank you for watching.